ஹலோ பீப்புள், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் உங்க தீபாவளி நல்லா போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஹவு டு ஐ ரிமூவ் மை பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து ஜென்ரலா வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்காது. ஐ டூ ஹேவ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம். இப்போ வந்து அது எல்லாமே தானா கம்மியாயிட்டு இருக்கு. பட் வந்து ஒன்னு ரெண்டு இருக்கும் இல்லையா, ஒன்னு ரெண்டு இருக்கும் போதே நான் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ நான் வந்து ஜென்ரலாக எப்படி என் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து எடுப்பேன் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அண்ட் நான் இப்போ வந்து அப்படியே லைவாகவே காட்டுறேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் அந்த மாதிரி இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன். இது ஒரு மெத்தட், அந்த செகண்ட் ஒன் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். எப்படி சொல்றது, அது ஆனா வந்து அந்த ஈஸி மெத்தட வந்து யாருமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏனோ தானோ அப்படின்னு பண்ணிட்டு ரிசல்ட் வரல, அதெல்லாம் வேஸ்ட் தாண்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் அதை ஃபுல் ப்ராப்பரா பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஷூட், இது நான் ஒரு நாள் எடுத்திருக்கேன். செகண்ட் மெத்தட் வந்து இன்னொரு நாள் எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னால ரெண்டு ஒயிட்ஸ் வந்து எப்படி எடுக்க முடியாது இல்லையா, அதனால வந்து நான் அந்த செகண்ட் வீடியோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஜென்ரலாக நான் ஃப்ரீயாக இருக்கும் போது என் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எடுக்கிற மெத்தட். ஓகே, ஸோ அந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு அதுதான் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, மெத்தட் ஒன், நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு. சாரி, பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது இல்லை, என் ஃபேமிலியிலையும் யாருக்கும் இல்லை. ஸோ இல்லைனா நான் டெஸ்ட் பண்ணி எதாவது சொல்ல முடியும். மொரோவர் ரெண்டுமே வந்து பேசிக் ரிமூவிங் டெக்னிக்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர், ஆனால் ஒர்க் ஆகலைன்னா யூ மஸ்ட் ட்ரை சம் அதர் திங். அண்ட் ஸோ ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக 100% இட் வில் ஒர்க். இப்போ நான் காட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஸ்மால் சைஸ் டிஷ்யூ பேப்பர். ஓகே, டிஷ்யூ பேப்பர் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக் ஒயிட். ஓகே, அண்ட் அப்புறம் வந்து ஜிலட்டின், அப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ஓகே, அண்ட் உங்களுக்கு வேணும்னா சார்கோல் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சார்கோல் பவுடர் இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, அந்த டர்மரிக்கோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சார்கோல் பவுடர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா இம்ப்யூர் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு தான் சார்கோல் பவுடர். ஸோ அதனால வந்து நம்ம அந்த சார்கோல் நான் என்கிட்ட இருக்குன்னு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மஞ்சள் அது மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் அதை எப்படி பண்ணணும், அந்த மிக்சிங் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு லைவாக வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் வாங்க போல. ஓகே ஓகே, இதுதான் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்: ஜிலட்டின், எக் ஒயிட், சார்கோல் பவுடர், அப்புறம் டர்மரிக் அண்ட் டிஷ்யூ பேப்பர் வந்து என்னோட நோஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒன் கிளாஸ் பவுல், இது வந்து எனி பவுல் யூ கேன் டேக். ஓகே, இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட். இதுதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிலட்டின் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஃபார் மெல்டிங் பர்பஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜிலட்டினை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு மெல்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சாலிடாக மெல்ட் பண்ணோம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு, சாரி, ரொம்ப லிக்விடாக மெல்ட் பண்ணோன்னு கிடையாது, ஓரளவுக்கு இப்படி இருந்தால் இந்த டெக்ஸ்சரில் இருந்தாலே போதும். அண்டு இது வந்து நம்மளோட எக் ஒயிட். ஓகே, அது வந்து கொஞ்சம் ஊற்றி போகிறோம், பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சார்கோல் பவுடர். ஓகே, இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். ஓகே, இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம நோஸில் அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம வேலை. இப்போ
இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இந்த மிக்சர் இப்படி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு ஓகேவா and yes we are all set now நம்ம डायरेक्टली வந்து நம்ம இந்த இன்கிரிடியன்ட் வந்து நம்மளோட நோஸ்ல வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான் and இப்போ என் ஃபேஸ் வந்து நான் எதுவும் போடல ஓகே சோ அத நான் डायरेक्टली நான் போடுறேன் and கொஞ்ச நாளா வந்து என் फ्रेंड्स கூட கேக்குறாங்க லைக் skin texture நல்லா இருக்கு அப்படிን கேக்குறாங்க நான் கொஞ்ச நாளா வந்து என்னோட glass skin routine வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கூட சீக்கிரமா உங்ககிட்டயும் நான் அந்த ரெமெடி வந்து ஃபாலோ ஐ மீன் சொல்றேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் வரதுக்கு என்னோட அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே ஏன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு இல்லையா நான் ஒர்க் ஆனது மட்டும் தான் போடுவேன் ஓகே ஸோ அதனால ஸோ இந்த ரெமெடி வந்து பார்க்கவே கொஞ்சம் கன்றாதியாக இருக்கு பார்க்கவும் சரி ஸ்மெல்லும் ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்கும் பட் கஷ்டப்பட்டதா எல்லாமே கிடைக்கும் இல்லையா சரி நான் வந்து நான் ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் அப்படி கையிலேயே தான் ஓகே சரி இது வந்து ஜிலட்டின் வந்து நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வைக்கக்கூடாது கட்டியாக போயிடும் அது ஸோ என்னோட நோஸில் வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டீம்லாம் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுங்கள் அவ்வளோ சொல்லுவாங்க இந்த ரெமெடிக்கு அந்த ஸ்டீம்லாம் தேவையே இல்லை ஸோ இது வந்து பேஸ் கோட் ஓகே இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் என் கையில் இருக்கிற அமௌண்ட் வச்சு நான் ஃபுல்லாக எனக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகே இதான் நம்மளோட பேஸ் போர்ட் இப்போ நான் வந்து என்னோட டிஷ்யூ பேப்பர் ஃபஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிட்டு அப்புறம் கிழிக்க முடியாது அதுக்கு தான் அதோடய மூக்கில் வந்து இது பண்ணிக்கோங்க இதே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி மடிச்சுங்க ஓகே இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து என்னடா இது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ இட் வில் ஒர்க் ஓகே இது வந்து ரொம்ப நாள் ஐடியா பண்ணணும் பண்ணணும்ட்டு இப்போ தான் எனக்கு இதுக்கு டைம் கிடச்சிது அதனால் அப்படியே உங்கள் சின் ஐ மீன் சீக்ஸ் கிட்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சென்சிட்டிவ் ஏரியானா அந்த பக்கம்லாம் போகாதீங்க இதை முகத்துக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்னே ஃப்ரீ ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகே அண்ட் இஃப் யூஆர் அலர்ஜிட்டிக் டு ஜிலட்டின் தென் ஸ்கிப் த ஜிலட்டின் ஓகே எனக்கு ஆக்சுவலி ஒரு டிஷ்யூ பேப்பரே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொன்று தேவைப்படாது இதுவே நல்லா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஓகே இதை வந்து நம்ம ஒரு நல்லா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நல்லா காய வைக்கணும் ஓகேவா காய வைக்கிறது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாகிடும் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் கலர் எப்படி ஒயிட் கலரில் இருந்ததுல அந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வரைச்ச நீங்கள் வந்து அதை பிச்சிடணும் ஓகே இந்த இந்த கார்னர்லாம் நல்லா அமுக்கி விடுங்க இதெல்லாம் வந்து வராது டன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பேப்பர் வந்து போட்டுக்கோங்க லைக் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சரியாக இன்னும் எடுக்கல எடுக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்காக நான் வந்து இந்த கிழிச்சு வச்சுருக்கிறது வந்து ஓ இது கரெக்டாக வந்திருக்கா ஓகே ஓகே இதோ நாஸ்டியாக இருக்குது ரொம்ப ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கு இல்லையா மேலே போட்டுட்டு இந்த பீஸ் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்காக ஓகே நம்ம பிரிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி வரக்கூடாதுல அந்த மாதிரி டன் இப்படி தான் இருக்கணும் உங்களோட நோஸ் இப்போ நம்ம வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம் அண்ட் இதுதான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு ரெமெடி அண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நான் மெத்தட் 2 ட்ரை பண்ணுவேன் இல்லைனா இதுதான் பண்ணுவேன் ஓகே ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து ரொம்ப ரெக்வஸ்டட் வீடியோ கூட இதோட ஐ திங்க் இது வந்து 3வது தடவை கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு சரி ட்ரை பண்ணேன் ஓகே உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் லெட்ஸ் சீ த ரிசல்ட் ஓகே ஓகே இது நல்லா காஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு பிரிக்க போகிறோம் இதை வந்து எப்படி பிரிக்க போகிறோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சைட் அப்புறம் ஒரு சைட் அதுக்கப்புறம் வந்து அப்வர்ட் ஓகே இதுதான் டெக்னிக்
நல்லாவே காஞ்சிருச்சு உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல தெரியுதா ஓகே வெயிட் ஓகே இது நான் வந்து ஃப்ளாஷில் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரியுதா இந்த மாதிரி ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக்லாம் இருக்குல்லையா அது வந்து சார்கோல் பவுடர் ஓகே அது பிளாக் ஹெட்ஸாக நீங்கள் நினச்சிருப்பீங்க அது வந்து சார்கோல் பவுடர் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா சின்ன சின்ன ஒயிட் ஹெட்ஸ் என்கிட்ட அவ்வளோ எனக்கு அவ்வளோதான் இருக்குது ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும் இப்போ இல்லை அவ்வளோவா அதனால் இதுலேயும் கம்மியாக இருக்குது ஸோ எஸ் இப்படி தான் நான் என்னோட பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவேன் ஓகே நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் வெல் ஓகே ஐ திங்க் பிளாக் ஹெட்ஸ் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட பிளாக் ஹெட்ஸ் ஏன் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன் சாரி எனக்கு பிளாக் ஹெட்ஸே இல்லை இதில் வந்து நான் எடுத்தாச்சு நான் உங்களுக்கு ஜூம்லேயும் காமிச்சிருந்தேன் ஸோ இட் ஒர்க்ஸ் 100% ஓகே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க அண்ட் அகெயின் ஐம் சேயிங் சார்கோல் இஸ் அன் ஆப்ஷன் ஓகே ஆப்ஷனலில் விட்டுருங்க அதை தவிர்த்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மெத்தட் டூவை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு ஸ்டே டியூன் ஸ்டே சேஃப் ஓகே அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து இந்த கண்டென்ட்ஸ் வந்து வர்த்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பாய் பாய் சொல்கிறது உங்களோட புவி ஓகே பாய்